பிக் பாஸ் நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு பேர் எலிமினேட் ஆகி வெளியில போயே ஆகணும். போன வாரமே கமல் சார் வந்து என்ன சொன்னார்னா, இறுதி கட்டத்தை நெருங்கினதுனால நாலு பேர் மட்டும்தான் ஃபைனலுக்கு போக முடியும். அதில் வந்துட்டு ஸ்னேகன் கோல்டன் டிக்கெட் மூலியமாக உள்ளே போயிட்டாரு. ஆறு பேர்ல இருந்து ரெண்டு பேர்த்த எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மக்கள் கொடுத்த ஓட்டுகள் மூலியமா பார்க்கும்பொழுது சுஜா கணேஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கடைசி ரெண்டு பிளேஸ்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துல இருந்து யாரோ ஒருத்தங்க தான் நேற்று எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸ்னேகன் ஆல்ரெடி ஃபைனலுக்கு போனதுனால டாஸ்க் டூ ஃபினாலே அப்படின்ற டாஸ்க் மூலியமா ஸ்னேகனுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சுஜா இல்லைனா கணேஷ் இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுத்து ஒருத்தங்களை வெளியில் அனுப்பிச்சிடலாம், இன்னொருத்தங்களை உள்ளே கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லியிருந்தாரு. அவர் வந்துட்டு யாரை சொல்ல போறாரு அப்படின்றது மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆனா அவர் வந்துட்டு கணேஷை காப்பாத்திருக்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியில வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஸ்னேகன் எவிக்ஷன்ல இருக்கும் பொழுது கணேஷ் ஒரு தடவை காப்பாத்துறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நன்றி கடன் தெரிவிக்கும் விதமா ஸ்னேகன் வந்துட்டு கணேஷை காப்பாத்திட்டாரு, சுஜாவை வெளியில அமைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டாரு அப்படின்ற செய்தி வெளியில வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வாரம் ரெண்டு பேர் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும். அதனால கடைசி பிளேஸ்ல இருக்கிற கணேஷும் இந்த வாரம் சுஜா கூட சேர்ந்து வெளியில போயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியில வந்திருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடிய எபிசோட பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுஜா கணேஷ் இவங்க ரெண்டு பேரும் வெளியில போவாங்களா இல்ல சுஜா மட்டும் வெளியில போவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நன்றி, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.